ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வெளியான ரஜினியோட ஜெயிலர் மூவிக்காக ரசிகர்கள் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யற வகையில தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படம் குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பாராட்டுற விதமா தான் இருக்கு. இந்த மூவில பல ஆக்ட்ரஸ் நடிச்சிருக்காங்க. அதுல ரீசெண்ட் டைம்ஸா சன் டிவில டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க எதிர்நீச்சல் சீரியல்ல குணசேகரனா நடிக்கிற நடிகர் மாரிமுத்துவோ முக்கியமான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. எதிர்நீச்சல் சீரியல் பாக்குற ரசிகர்களுக்கு குணசேகரனோட கெத்தான டயலாக்ஸும் அவரோட வித்தியாசமான ஆக்டிங்கையும் பார்த்து பழகியவங்களுக்கு ஜெயிலர் படத்துல மாரிமுத்துவோட நடிப்பு ஒரு ஷாக்கிங் தான் கொடுத்துருக்குன்னு சொல்லணும். கஞ்சி போட்ட வெள்ள வேஷ்டி சட்டையில வரப்பா இருக்கிற மாரிமுத்து ஜெயிலர் படத்துல கருப்பு சட்டையில கருப்பு வேஷ்டியில வலம் வராரு. கூடவே தோல்ல ஒரு துண்டும் போட்டிருக்காரு. அது எதுக்குன்னே தெரியல. ஆனா எதிர்நீச்சல் குணசேகரன் போலவே அதே குங்குமமும் திருநீரும் வச்சு பட்டை போட்டுட்டு இருக்காரு. அதே போல மூவியோட பிகினிங்ல ஒரு சில சீன்ஸ்ல மட்டும் வில்லன் வர்மா பக்கத்துல கெத்தா உட்காந்துருப்பாரு. அதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறமா இவரோட சீன்ஸ் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஒரு சீன்ல காம்னா, அதாவது தமன்னா பேரை கேட்டதும் தஞ்சாவூர் ஜில்லாக்காரின்னு மாரிமுத்து பாட்டு பாடுவாரு. இவர் இப்படி எல்லாம் கூட நடிப்பாரா அப்படின்னு எதிர்பார்த்த ஃபேன்ஸ் எல்லாம் அந்த சீன்ஸ்ல இவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை சோஷியல் மீடியால ட்ரோல் பண்ணியும் மீம்ஸ் கிரியேட் பண்ணியும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. மாரிமுத்துவோட இந்த டிஃபரெண்டான நடிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.